கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம எஸ்ஆர்எஃப்சி சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தர்பார் திரைப்படம் 7 நாட்களில் 260 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வாரத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படமானது 300 கோடியை தாண்டி வந்து கலெக்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லைங்க. பட்டாஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆனமே தர்பார் படத்திற்கு ஒரு கூட்டம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கு. ஃபேமிலி ஃபேமிலியாக குடும்பமாக வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க எல்லா தேட்டர்கள்லையுமே சரி. இதுவரை ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்க எல்லா தேட்டர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹவுஸ் ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. சில தேட்டர்களில் 70% வந்து அக்யூபன்சியோட சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் ஒவ்வொரு ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ் சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல் 25 கோடி வசூல் செய்த படம் அப்படின்னா அது ரஜினி படமாக இருக்குது. முதல் 50 கோடி வசூல் செஞ்ச படம் அப்படின்னா அதுவுமே ரஜினி படம். முதல் 100 கோடி, முதல் 150 கோடி, முதல் 200 கோடின்னு சொல்லிட்டு 500, 800 சொல்லிட்டு 1000 கோடி வர ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து முதல் இத்தனை கோடி வசூல் செஞ்ச படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் சொல்கிறோம் அப்படின்னா அது ரஜினி படமாக இருக்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா தர்பார் திரைப்படம் 260 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம். ஸோ வந்து இந்த திரைப்படமானது 200 கோடி தாண்டிய ரஜினி படங்களில் ஒரு படமாக வந்து அமைஞ்சிருச்சு. ரஜினிகாந்த் அவர்கள் மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 5 படம் வந்து 200 கோடி தாண்டி வந்து வசூல் செஞ்ச ஒரு படமாக வந்து வச்சிருக்காரு. அதாவது எந்திரன், கபாலி, 2.0, பேட்டை, இப்போ இந்த திரைப்படமானது வந்து சேர்ந்துருக்கு. இதோட சேர்ந்து வந்து காலா திரைப்படமும் வந்து சேரணும், பட் அவங்க வந்து அஃபிஷியலாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வயசில் வந்து காலா சேரலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் மொத்தம் 5 படம் ரஜினிகாந்த் அவர்கள் 200 கோடி தாண்டி வந்து வசூல் செஞ்ச மாதிரி கொடுத்துருக்காரு. இதுவரை எந்த ஒரு தமிழ் ஆக்டரும், ஏன் சவுத் இந்தியன் ஆக்டரும் சரி, 5 படம் வந்து 200 கோடி தாண்டி வசூல் செஞ்ச மாதிரி ஒரு படம் அப்படிங்கிறது கொடுத்ததில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க. இது ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்னு சொல்லி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த சாதனையை. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த சாதனையை வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்க. ஆல்ரெடி இந்த திரைப்படமானது 7 நாட்களில் சென்னையில் மட்டுமே 10 கோடி தாண்டி வந்து வசூல் வந்து பண்ணியிருக்கு. அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் $1.5 மில்லியன், அதாவது அங்கேயும் வந்து 10 கோடி மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அரபிக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சில அரபு நாடுகளில் இந்த திரைப்படமானது 15 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்குன்னு சொல்லப்படுதுங்க. சூப்பராக வந்து போயிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லையுமே சரி. நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். நீங்கள் எத்தனை ஷோ பார்த்துருக்கீங்க, எத்தனை ஷோ ஃபேமிலியாக போய் பார்த்தீங்க, இன்னும் எத்தனை ஷோ பார்க்க இருக்கீங்க, அதை வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ இது போன்ற பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.